ஐடிஎன் தமிழ் ஸ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். விஜயலட்சுமி அவென்யூ கொளுத்துவாஞ்சேரி ஐயப்பன் தாங்கல் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் தொடக்கமாக ஸ்ரீ கணபதி ஓமம் நடைபெற்றது. நமக்கு கொடுக்காம போயிட்டார், நம்மகிட்ட சொல்லாம போயிட்டார் அப்படின்னு கோபத்தில் என்ன பண்ணாரா, போர் நடந்துட்டு இருக்கு, லாஸ்ட் அம்பு விட போறார் பரமேஸ்வரன், லாஸ்ட் அம்பு விட்டால் எதிராளி சங்காரம் ஆகிடுவான். அப்படி இருக்கிற தருணத்தில் என்ன பண்ணுறாரா, போர் நடக்கிற இடத்துக்கு இவர் வேடத்தில் போனால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சிப்பாய் வேடத்தில் போய் தேருக்கு பின்னாடியாக போய் தேரோட அச்சாணியை எடுத்து ரெண்டாக உடச்சி போட்டுறார். சிப்பாய் வேடத்தில் போய் என்ன பண்ணுறார், தேரோட அச்சாணியை எடுத்து ரெண்டாக உடச்சி போட்டுறார். உடனே பரமேஸ்வரன் என்ன சொல்கிறார், தேரோட்டியே அப்பா நான் அம்பு குறிப்பாத்துருக்கேன், தேரை கொஞ்சம் முன்னாடி ஓட்டு அப்படின்னு தேரோட்டியை சொல்கிறார். தேரோட்டி உடனே சரி சுவாமி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு தேரை முன்னாடி ஓட்டுறார். அச்சாணி இல்லாமல் அந்த சக்கரமானது கீழே விழுந்துருது, இவரோட குறி தப்பிடுது. தப்புனோடனே என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து எதிராளி தப்பிச்சிடறான், இவர் போரில் தோத்துடுறார். தோத்தோடனே அவரும் என்னென்னமோ யோசிச்சு பார்க்குறார், என்னென்னமோ யோசிச்சு பார்க்குறார். யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஏன் நம்ம எப்போதுமே தோத்ததே இல்லையே, இந்த போரில் வந்து நம்ம வந்து தோல்வியை தழுவிட்டோமே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்னென்னமோ யோசிச்சு பார்க்குறாரு, அவருக்கு மட்டுப்படலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞான திருஷ்டியில் யோசிக்கும் போது இது மாதிரி நம்ம வந்து விக்னேஸ்வரனை வந்து உதாசீனப்படுத்திட்டு போயிட்டோம், விக்னேஸ்வரனுக்கு உண்டான அவிர்வாகத்தை கொடுக்காம அவர்கிட்ட சொல்லாமல் போயிட்டோம், அதனால தான் வந்து நம்ம தோல்வி தழுவியிருக்கோம் அப்படின்னு ஞானரிஷியில உரைச்சதுக்கு அப்புறம் அந்த பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த மகா கும்பாபிஷேக தொடக்க விழாவில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.